இந்த மீன் தான் வந்து தங்க மீன் அப்படினு சொல்வாங்க. மெயினா பாத்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ் இதுنا வரைக்கும் நான் டிஸ்கவரி தான் பாத்துர்க்கேன். இந்த மீனை பாத்தீங்கன்னா கலரே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஏனா இங்க வந்து எல்லா ஊர் மீனும் வருது. யாராச்சும் நம்புவீங்களா? இவ்வளவு பெரிய முட்டை இருக்குன்னு. மீனும் தங்கமும் ஒரே மாதிரி. எப்ப விலை ஏறும் எப்ப விலை இறங்கும்ன்றது. மீன்போதகர் முதல்ல பெத்த பேச பார்த்து பின் வாங்குனது இந்த மீனை தான். இப்ப நான் கையில வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வண்ணத்து மீன்கள் அப்படினுவாங்க. ஹாய் गाइस வெல்கம் டு வேல்பிடி வ்ளாக். கையில பாத்தீங்கன்னா ராட்சச நண்டு இருக்கும். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துபாயில ஒரு மால்ல இருக்கங்க. ஃபிஷ் மார்க்கெட் எங்க இருக்கோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட். வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில இருக்கு. கிட்டத்தட்ட இது பாக்குறதுக்கு மால் மாதிரியா இருக்கு. பெரிய மார்க்கெட், விசித்திரமான மீன் நண்டு எல்லாம் நிறைய இருக்கு. இதை பத்தி தான் ஒண்ணு ஒண்ணா பாக்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க. கிங் கிராப்பா இந்த நண்டு பேரு. இந்த மாதிரி நல்லா நிறைய வச்சிருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா நம்ம பாக்கலாம். 2 கிலோ இருக்காமா இந்த நண்டு. 400 கிராம்ஸ் வருது இந்த ஒரு காசுக்கு. கூட இருக்கிறது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர். நாங்க இங்க மார்க்கெட்டுக்கு வந்தோம், நம்மள புடிச்சிட்டாரு. கடைசியா பார்த்தா தமிழ்ல பேசிட்டு இருந்தாரு. சரி எங்களுக்கு இந்த மார்க்கெட்டை வந்து சுத்தி காமிங்க, என்ன வித்தியாசமான மீன்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். வாங்க நம்ம ஊருக்கார நம்ம சுத்தி காமிக்கலாம்னாரு. நீங்க எந்த ஊருங்க? வேலூர்ங்க. வேலூர். வேலூர். சரி ரைட். நம்ம வீடியோ எவ்வளவு நாளா பாத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா. 2 வருஷமா பாத்துருக்கீங்க. எங்களுக்கு ஏன்னா என்டர்டைன்மெண்டே வந்து ரூமுக்கு போனா நம்ம ஆளுங்க தான். ஓகே. எனக்கு நம்ம ஊர்ல கிடைக்காத மீன் இங்க என்னென்ன மீன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு எனக்கு காமிக்கிறீங்களா? வாங்க போலாமா? ஓகே. கடல் சிப்பி அப்படின்னாவே நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு வாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலர்ல இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இது ஒரு கலர்ல இருக்கு. அந்த மாதிரி நிறைய வகையான சிப்பிகள் இருக்கு. அதே மாதிரி மட்டி சிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம லாப்ஸ்டர் எப்படியோ அதோட இனம் தான் இதுவும். ஆனா வந்து இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு வாங்க. இப்ப இவர் கையில வச்சிருக்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கென்னட்டின் லாப்ஸ்டர் அப்படின்றாங்க. நம்ம ஊர்ல இது கிடைக்காது. இதுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கொடுக்கு இருக்கும். வித்தியாசமான மீன் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல வந்து மீனோட சென்னல சின்ன சின்னதா பாத்திருக்கோம். இது ரொம்ப பெருசு. இது எந்த மீன்ல இருந்து எடுக்கிறது? நம்ம தமிழ்ல வந்து கடல் விரால்னுவாங்க. இந்த மீனோட சென இது. ஓகே ஓகே. இவ்வளவு பெரிய மீன். இது வந்து அதோட கரு மாதிரி. இதுதான் வந்து சென மாறும். எண்ணெயில போடும்போது இது வந்து சுருங்கிடும். சென மாதிரி ஆயிடும். வித்தியாசமான ரைட். ஓகே. அதோட பிரச்சனை நல்லா இருக்கும். இது வந்து டியூனா. எல்லோ ஃபிஷ். டியூனா ஃபிஷ். டியூனா ஃபிஷ். இந்த மீனோட கைதான் அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. டியூனா ஃபிஷ் அப்படின்னாவே ரொம்ப வந்து புரோட்டீன் ஜாஸ்தி. பிளட் பிரஷர் இருக்கிறவங்களாம் அதை நிறைய சாப்பிடலாம். சூப்பர் ஜி. வாங்க அடுத்தது மீன் போவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மீனோட முட்டை. யாராச்சும் நம்புவீங்களா இவ்வளவு பெரிய முட்டை இருக்குன்னு? கடல் கெல்த்தியோட முட்டை தான் இது. சமைக்க தெரியணும். இது நீங்க நேரா எடுத்து போய் எண்ணெயில போட்டா வெடிச்சிரும். வெடிச்சிரும். ஏன்னா வேக வைக்கணும். பர்டிகுலர் டைம் இருக்கு. ஓவரா வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும். இது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டோம்னா வயித்துக்கு செட் ஆகாது. லூஸ் மோஷன் போவோம் அப்படின்னு உண்மையா? அது எந்த பொருள் இது? ஏன்னா சூடு அதிகம். சரி கணக்கு இருக்கு. உங்க மீன் ஒன்று இருக்காருல்ல, அவரு என்ன சொன்னாரு? கடல்ல கடல் புள்ள அவரு. அவருக்கு என்ன கரெக்டா தான் இருக்கு. ரைட். ஓகே. மீனோட முட்டை எப்படி இருக்கு பாருங்க. பின்னது மீன். அடுத்து போயிடலாமா? லேசர் செல்லா. உயிரோட இருக்கும்போது இப்படி தட்டும்போது உள்ள போ, நல்லா இருக்கும். அது நம்ம முருங்கைக்காய் மாதிரி குச்சி குச்சியா தான் இருக்கு. முருங்கைக்காய் மாதிரி தான். சிப்பி வகையான ஐட்டம் எல்லாமே இதுல இருக்கு. இதுதான் லெமன். இந்த சிப்பியை ஓபன் பண்ணி இந்த லெமனை பிழிஞ்சு பச்சையா சாப்பிடணுமா? இப்படிதான் சாப்பிடணுமா? இதுதான் ப்ரொசீஜரா? இது சாப்பிட்டா வந்து என்ன மருத்துவ குணம் இருக்கு? இந்த குழந்தைங்க ஸ்பேம் கவுண்டிங்காக அணுக்களுக்காக இதுக்கு சாப்பிடுவாங்க. டாக்டர் நிறைய ப்ரிஃபர் பண்ற ஒரு ஐட்டம் இது. ஓகே கண்டிப்பா. சம்பத் கான் பாத்துக்கங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. செவ 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 செவன் மீன் இருக்கு பாருங்க. இது பேரு தான் வந்து சாலமன் ஃபிஷ். ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஊர்ல கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு தான். வித்தவுட் போன், வெறும் ஃபிளஷ் மட்டும் ஃபில்லே பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேமிலி எல்லாம் வந்து வாங்கிட்டு போற சம அவங்களுக்கு. அப்ப உங்களுக்கு தேவையான அளவு 4 ஸ்லைஸ், 3 ஸ்லைஸ் இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. இப்படியே சாப்பிடலாம் போல. அந்த மாதிரி இருக்க கலர் வந்து நிறைய சாப்பிட முடியாது. சாப்பிட்டா தகட்டிடும். ஒமேகா 3 நல்ல கொழுப்பு. ரெண்டுமே நல்ல கொழுப்பு. ரெண்டுமே இருக்கு. இவர் தெளிவா சொல்றாரு. இந்த ஃபிஷ் நீங்க சமைக்கணும் அப்படின்னா வெறும் பெப்பர் சால்ட் இதை மட்டும் போட்டு சமைச்சீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் டேஸ்டும் தெரியும், எல்லாம் தெரியும். ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்கு. நம்ம இந்தியால வந்து இந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்காது. இன்னும் நிறைய இருக்கு. ஒன்னு ஒன்னா நம்ம பார்ப்போம்.
இங்கே ஒரு மீன் வச்சுருக்காங்க, இதுவும் வித்தியாசமான மீன் தானா, சொல்லிடுங்க. நம்ம ஆளுங்க வந்து ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரெட்சனை பருன்னு நினச்சிப்பாங்க. சரி, புறா மீன்வாங்க. சரி, புறா மீன், புறா மீன் உங்கள் மீன் பார்த்துருக்கேன். அதே தான் மீன் தான் இது. அதில் நிறைய கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இது வந்து இங்கே வந்து சங்கர்னுவாங்க. இங்கே வந்து சங்கரா கிடையாது, சங்கர்னுவாங்க அரபியில் வந்து. இதுவும் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக நம்ம கில் பண்ண. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா, ஒரு 1.5 கிலோ மேலே போயிடுச்சுன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த சைஸில் வந்து சூப்பராக இருக்கும். சரி, இந்த மீன் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கடலில் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்துடும். இந்த கடல் ஆறு சேருது, நல்ல தண்ணி உப்பு தண்ணி சேர இடம். அது ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்காக வந்துட்டு போகும். அந்த மாதிரி மீன் இது, ஆற்றுலையும் கிடைக்கும் கடல்லையும் கிடைக்கும். விசித்திரமான மீன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. சரி, வச்சா ஃப்ரை பண்ணாலாம் அவ்வளோ டேஸ்ட் கிடையாது. ஓகே, கிரில் பண்ண சூப்பர் மீன் இது. அதில் வேறு டைப் இந்த மீன் பேர், இந்த மீன் பேர் இதை வந்து இங்கே வந்து ஷாம்னுவாங்க, இதை வந்து ஃபஸ்கர்னுவாங்க. ஃபஸ்கர் இதுதான் வந்து மாமியா பாறை. மாமியா பாறை, மாமியா பாறை. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மி இந்த மீன். அப்போது மீன் பிடிக்கும்போது கிடைக்கும்போது இந்த மீனை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துலேயே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா அது கூட்டமாக சுற்றுற மீன் கிடையாது, கொஞ்சம் சோலாக சுற்றுற மீன். இங்கே வந்து அரபிங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, அரபியில் வந்து இது பேர் ஹலுவாயு. ஹலுவாயு, ஹலுவாயு டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்படிங்களா? பொறிக்க நல்லா இருக்குமா, குழம்புக்கு நல்லா? குழம்பு வைக்கும் போது நம்ம இந்த கரண்டி போட்டு உரைக்கிண்டக்கூடாது, ஏன்னா உடஞ்சி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, நல்ல டேஸ்ட்டான மீன். சூப்பர்ஜி, சூப்பர்ஜி. இது நல்ல மருத்துவமான வாய்ந்த மீன். இது பேர் வந்து சீபாஸ். சீபாஸ், சீபாஸ். இது நம்ம ஊரில் இருக்கா இல்லையா? நம்ம ஊரில் இல்லை, இருக்குது ஆனால் ஃப்ரோசன் தான், ஃப்ரெஷ் வர்றதில்ல. ஃப்ரெஷ் வர்றதில்ல. ஓகே, சீப்ரீம். சீப்ரீம், சரி. ஏன்னா நம்ம ஊர்லேயும் பண்ணலாம். ஆனால் வந்து வெளியேந்து வரணும்னா டன்னு கணக்கில் தான் வரும். நிறைய மீன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கும், அப்படியே வெளிநாட்டு ஏற்றுமதி ஆகிடும். நானே இங்கே வந்து நிறைய மீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இப்போ என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் எடுத்துகிட்டு போங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் போட்டு கொடுப்பேன், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த முறை வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மீன் எனக்கே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம் மீன். கண்டிப்பாக. இதுதான் ரெட் ஸ்னைப்பர். ரெட் ஸ்னைப்பர், ரெட் ஸ்னைப்பர். இது வெறும் கடலில் மட்டும்தான் இருக்கும், சரி, ஆத்துக்கு வராது. ஓகே, சூப்பரா இருக்கும் மீன். ரெட் ஸ்னாப்பர், ரெட் ஸ்னாப்பர். அதுலயே பெரிய சைஸ், பெரிய சைஸ். பாக்கறதுக்கு மீன் அழகா இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து எவ்வளவு பெருசு இங்க? இது வந்து ரொம்ப பெருசு மார்க்கெட். உள்ள வந்து மட்டன், பீஃப் எல்லாமே இருக்கு. அது இல்லாமல் நம்ம அரிசி, பருப்பு இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஃபிஷ் மார்க்கெட் மட்டும் எவ்வளோ பேர்? ஃபிஷ் மார்க்கெட் வந்து இங்கே வந்து 500 கடை இருக்கு. 500 கடை ஊரில் வந்து 50 கடை 100 கடை பெரிய விஷயம். இது வந்து 500 கடை. சரி, அப்போ வந்து எல்லா கடையிலையும் எல்லா ஐட்டம் மீனும் கிடைக்கும். அதே தான், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இந்த மீன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடவை அப்படின்றாங்க. மணலை அப்படி நிறைய பேர் இருக்கு, ஒரு மாவட்டத்தில் ஒரு பேர். மடலை, மணலை, மணலை, மடவை. டேஸ்டான மீன் இது. நம்ம ஊர் ஜிலேபி. ஊர்லலாம் இவ்வளோ பெரிய ஜிலேபி பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். நீ சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இங்க மீன் வந்து வந்தீங்களா? உங்களை பார்க்க வந்த மீன். எங்களை பார்க்க வந்தீங்களா? மதுக்கூர், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர். தஞ்சாவூர். நான் வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். உங்க உங்க பேரு? முகமது நசீர். முகமது நசீர், நீங்க எத்தனை வருஷம் ஆச்சீங்க? 15 வருஷம். சூப்பர், ரைட், பாப்போம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மீன் பேரு வந்து என்னன்னா கடவிரால் அப்படின்னு. ஏங்க அப்பா, இவ்வளவு பெரிய மீன், பெத்த பீஸா இருக்கு, தூக்கிடலாமா? தூக்கத்தான் முடியாது. இந்த பெத்த பீஸா என்னால தூக்க முடியாது, நீங்களே தூக்கி வந்து சேர்த்துருக்கீங்க. சம்பவக்கார் முத முதல்ல பெத்த பீஸ பார்த்து மீன் வாங்கினது இந்த மீன் தான். இதை பண்ணிக்கிறோம், ஆனா அது சின்ன மீன், 5 கிலோ 6 கிலோ தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 50 கிலோ இருக்கும் போல இருக்குது. 50 கிலோக்கு மேலே இருக்கும். தலையே வந்து ஒரு 6-7 கிலோ 8 கிலோ. வாங்க. கல்வெட்டின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டி. இது வந்து பாறையில இருக்கிற அந்த ஆல்கை, அந்த பாசி இதெல்லாம் சாப்பிட்ற மீன். சரி, நல்ல டேஸ்டான மீன். இதுலேயே நிறைய ரகம் இருக்கு பாத்தீங்களா? இது வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆமா, எல்லா மீனுமே இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கா? இருக்கு, இருக்கு. அதனால தமிழ்ல கல்வெட்டி அந்த மாதிரி. கல்வெட்டி, கல்வெட்டி. இங்க அரபுல என்ன பேர் சொல்லுவீங்க? இது வந்து வஹார்னு வாங்க. பார்த்துக்குங்க, வஹார் அப்படின்னு வாங்கலாம் அரபியில் அந்த மீன். இப்போ நான் கையில் வச்சுருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்ணத்து மீன்கள் அப்படின்னு வாங்க. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலரில் அப்படியே அழகழகாக இருக்கு பாருங்க. நம்ம தெரியும், சாப்பிட்டதில்லை, எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் தோல் ஹார்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கேம்பி அப்படின்றாங்க. சைனீஸ் எல்லாம் வந்து இதோட காலை வச்சு சூப் செய்வாங்க. நண்டு சூப் செய்கிற மாதிரி, அதே மாதிரி தான் கால் சூப். பார்த்துக்குங்க, காலுக்குள்ள செதை இருக்கும், ஃப்ளஷ் இருக்கும். கிளி மீன் நம்ம ஒரு கலரில் தான் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான கிளி மீன்ன்றாங்க, இது ஒரு வகையான கிளி மீன்ன்றாங்க. கலர் பார்த்தாவே தெரியும், நிறைய இன்னும் நிறைய டைப். இதுவும் கிளி மீனா?
இது கிளிமீனா? அது அந்த கிளிமீன் வெரைட்டிஸ் எல்லாம் படும். ரைட். சித்தப்பா பெரியப்பா பசங்க அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படியா? ஏன்னா கிளிமீன்னா ஒரு கலர் தான் நான் சோங்க வந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய கலர் இருக்கு. மீன் எல்லாம் பாருங்க என்ன கலர்ல இருக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பர் கலருங்க இந்த மீன். சாப்பிட நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனா பாக்கும்போது மனசுக்கு ஒரு அட்ராக்ஷன். மீன் எல்லாமே இங்க ஸ்லைஸ் பண்ணி இல்ல போன்லெஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய மீன் வச்சிருக்காங்க. அப்படியே மீன் ஸ்லைஸ் பாருங்க, அல்வா துண்டு மாதிரி இருக்கு. நம்ம முதல்ல ஒரு சாலமன் ஃபிஷ் பார்த்தோம்ல, அது வந்து கடல், நார்வேஜியன் சால்மன். ஓகே, இது வந்து இரானியன் சால்மன். இது வந்து ஆத்து மீன், ஆத்துல தான் இருக்கும். இது வந்து ரெட்டா தான் இருக்குமா? சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல அந்த குட் ஃபேட் வந்து ரொம்ப கம்மி. அப்படியா? இதுல குட் ஃபேட் ரொம்ப கம்மி. கடல்ல தான் நல்ல கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு. நல்ல அந்த கொழுப்பு ஜாஸ்தி, அந்த மருத்துவ குணமும் ஜாஸ்தி. கண்டிப்பா தெரிஞ்சுங்க, மீன் அப்படினாவே மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு, தெரிஞ்சு சாப்பிடுங்க. கையில பாத்தீங்கன்னா வாவல் மீன் வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய வாவலா இருக்கு பாருங்க. இந்த சைஸ் வாவல் அப்படின்னா நம்ம ஊர்ல பாக்கவே முடியாது. இதும் வாவல் மீன் தான். இது நம்ம ஊர்ல இருக்கு. இது வெள்ளை வாவல். இது வந்து ஐ வாவல்னு வாங்க. ரைட். இந்த வாவலோட டேஸ்ட் நல்லா இருக்கும். காஸ்ட்லி காஸ்ட்லி. சைனீஸ் வாவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே. இதோட டேஸ்ட் நிறைய இருக்கு. இந்த சைஸ்ல நம்ம ஊர்ல பார்க்க முடியாது. எவ்வளவு வெயிட் இருக்கு அது? பாப்போம். ஒரே மீன் 3 கிலோ. 3 கிலோ.163 டாப்ல இருக்கும் கடை பேர். இது பிலால் முபாரக் கடை பேர். ரைட். இதுதான் அவரோட கடை பேரு. நம்மளோட தமிழ் மக்கள் நீங்க துபாயில இருந்தீங்க இல்ல இங்க மீன் வாங்க வந்தீங்கன்னா இவர்த்த கேளுங்க, தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. லாப்ஸ்டர்ல பாத்தீங்கன்னா கலர் கலரா லாப்ஸ்டர் இருக்குது. இது நாம சமைச்சிருக்கோம். வாவ், பெருசா இருக்குது. நண்டு, லாப்ஸ்டர் எல்லாம் அப்படியே உயிரோட இருக்கு. அதாவது மாலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட். அது சொல்லு சொல்லியும் கூட வாசம் பெருசா வரலீங்க, சூப்பரா இருக்குது. அவரே கிட்டத்தட்ட நம்ம கிட்ட பேசினவரே வந்து ஒரு 4-5 கண்ட்ரிக்கு மேல சொல்லிட்டாரு. அந்த கண்ட்ரில இருந்து எல்லாம் மீன் இங்க வருதுங்க அப்படின்ட்டு. ஸோ தெரியாம எத்தனை கண்ட்ரில இருந்து எல்லாம் இங்க மீன் வருது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுங்க. வித்தியாசமான மீன்கள் எல்லாமே. ஆமாங்க, இங்க எல்லா வித்தியாசமான மீன் இருக்குது. மெயினா பாத்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ் இன்ன வரைக்கும் நான் டிஸ்கவரி தான் பாத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் மீன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நேரடியா. கண்டிப்பாங்க, துபாய் ஃபிஷ் மார்க்கெட்ல எப்படிலாம் மீன் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நாங்க தெளிவாக சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய வகையான மீன்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.